குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் சாதாரண மனிதரும் சாதனை மனிதராக மாறலாம். நான் தமிழ் டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அதில் நேற்று நடந்த இயல் ஒன்றுக்கான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், அதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேஜ் டீட்டெயில் ஃபுல்லுமே நான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நேற்று நடந்த இயல் ஒன்றுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்ப்போம். கண் என்பது பகாபதம், பிரித்தால் பொருள் தராது, அது பேர் தான் பகாபதம்னு சொல்லுவாங்க. கண்ணை வந்து நம்ம பிரிக்க முடியாதனால பகாபதம். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும். சொல்லிசை இழப்படை, செயலிசை இழப்படை, இன்னிசை இழப்படை. இதில் செயலிசை இழப்படைக்கு இன்னொரு பேர் இருக்கும், அது பேர் என்னதுன்னா இசை நிறை இழப்படை. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், இந்த பாடலறிய ஆசிரியர் யாருன்னா சச்சிதானந்தம். கீழ்கண்டவற்றுள் எது பெருஞ்சித்தினர்னார் நடத்திய இதழ்கள் அல்ல. இது வந்து ஆன்சர் வந்து தேன்மொழி. அவர் நடத்திய இதழ் வந்து என்னதுன்னா தென்மொழி தான் நடத்தியிருப்பார், இதில் தேன்மொழின் இருக்கு. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுன்னா அது வந்து திருக்குறள் மெய்ப்பொருளுரே தான் இதுக்கு ஆன்சர். அந்த ஆப்ஷனே இதில் இல்லை, அதனால் மேற்கண்ட எதுவும் இல்லை ஆன்சர் இதுக்கு. மரம்மது கண்ட மாதர் மரமுடன் மடம் எடுத்தார், இதுக்கு ஆசிரியர் யாருன்னா சுந்தர கவிராசர். வவ்வல்னா உயிரெழுத்து, டிஸ்கஷன்னா கலந்துரையாடல், மோனோலிங்குவல்னா ஒரு மொழி, ஹோமோகிராஃப்ங்கிறது மொழி எழுத்துன்னு கொடுத்துருக்கேன். அது பார்த்தானே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுதான் இல்லைன்னு. அதான் ஆன்சர், ஹோமோகிராஃப் மொழி எழுத்து. மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வ ராமசாமி. இசை விமர்சகர் யாருன்னா சுப்புடு. இதெல்லாமே பாக்ஸில் கீழே கொடுத்துருப்பாங்க சைடில், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க நினப்பாங்க, நான் இதான் கேட்பாங்க. மெத்த வணிகள்னா மெத்த கூட்டல் அணிகலன். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னா மலேசியா. நுனியில் சுருங்கிய காய் சூம்பல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் நூலின் ஆசிரியர் யாருனா ஹால்டுவெல். ரா இளங்குமரனார் எளிய நூல்களில் பொருந்தாதவை எதுனா சீவக சிந்தாமணி உரை. தென்னன்மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற அடியில் தென்னன் என குறிப்பிடப்படும் மன்னன் யார்னா பாண்டிய மன்னன். நாடும் மொழியும் நமதிரு கண்கள், அது யாரோட பாடல் வரினா பாரதியார். பாரதியாருக்கு இன்னொரு பேர் என்னது மகாகவி, அதனால் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கு. துய்ப்பது என்பதன் பொருள் கற்பது. தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும், இதில் இடம்பெறும் சிறுமலை எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுனா திண்டுக்கல். இந்தியாதான் என்னுடைய மோட்சம் என கூறியவர் யார்னா பாரதியார். இதில் ஆப்ஷனே இல்லாதனால டி தான் ஆன்சர், இவற்றில் எதுவும் இல்லை. துறைமாணிக்கம் இயற்றாத நூல் எதுனா இதுக்கு ஆன்சர் வந்து என்சுவை எழுபது. அவர் இயற்றிய நூல் வந்து என்சுவை எண்பது தான் இயற்றியிருப்பார். திருவள்ளுவர் தவச்சாலை இளங்குமரன் எங்கே அமைத்தார்னா ஆந்திர மாநிலம் அள்ளூர் என்ற இடத்துல தான் அவர் அமைச்சிருப்பார். ஆன்சன் டி. கார்டிலா நூல் வெளிவந்த ஆண்டு 1554. உலகத் தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார்னா தேவநாய பாவனார், அதனால் ஆப்ஷன் பி. அவருக்கு இன்னொரு பட்டப்பேர் என்னதுன்னா மொழி ஞாயிறு, அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பி அண்டு சி. மூன்று வகையான சங்குகளில் பொருந்தாதது எதுனா பி அண்டு சி தான் இதுக்கு ஆன்சர். சஞ்சலம் இது பாஞ்சசன்யம் இருக்கும், இங்கே தாஞ்சசன்யன்னு கொடுத்துருக்கு, அதனால் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கு. ஒரு மொழி ஒரு பொருள் லனவாம் தொடர் மொழி இடம்பெறும் நூல் எதுனா நன்னூல். 25 கொஸ்டின் நடத்திருக்கு, நான் அடுத்து இயல் வந்து நடத்துது. நீங்கள் எதுவும் உங்களுக்கு டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்கேன், நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.